அனைவருக்கும் வணக்கம். Q-SAI ஒரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரியங்கா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தம் பிரியாணி. தம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் டேக்ஸால் செய்ய போகிறேங்க. ஒரு 7 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூடவே நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போது இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் சூடானோடனே தாளிப்புக்கு வந்து நான் 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூ முட்டு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் கிராம்பு, இல்லை 1 கிராம்பு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் இது கூட வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேங்க. இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்குள்ளே வந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயாச்சுங்க. அடுத்ததாக இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கலந்த கலவையை சேர்த்துக்க போகிறேன். இதையும் வந்து ஒரு தடவை திருப்பிட்டு இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா மட்டன், அதையும் வந்து இது கூட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு அடுத்ததாக இதுக்குள்ளே மசாலா நான் என்னென்ன சேர்த்த போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் வந்து மல்லியும் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். இதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து கலரையும் ஃப்ளேவரையும் கொடுக்க போகுது. நான் வேறு எதுவுமே இது கூட சேர்த்த போகிறது இல்லைங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இந்த மட்டன் பீசஸோடு இது நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு தடவை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் மட்டன் கூட நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திக்க போகிறேன். தயிரும் சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதை வந்து இது கூட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. முதலே நம்ம வந்துட்டு தக்காளியில் தண்ணி விடும், அதனால நம்ம வந்து அளவாக ஊற்றிக்கலாம், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி போயிடும். நான் வந்து மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 டம்ளர் தண்ணிங்கிற கணக்கு வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ நான் வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்தியாச்சுங்க. சேர்த்திட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சுங்க. இப்போ இதை வந்து இந்த மிக்சரை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும், அப்புறம் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம தம் கட்ட போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து உடையாமல் உதிரி உதிரியாக வரும். நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புழிஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 லெமனை நல்லா நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பிரியாணி வந்து எந்தளவுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி வந்து தம் போடுற ஸ்டேஜ் கரெக்டாக வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரியாணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்க போகிறேன். நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லைங்களா தோசை தவா, அது வச்சுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து தோசை தவாவை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து தம் வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை அதுக்கு மேலே வச்சிடலாம். பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து லைட்டாக தண்ணி இருக்கும். பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது பிரியாணியில். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போடணும். இதை வந்து நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே தட்டு ஒன்று வச்சிடலாம். தட்டு போட்டுட்டு இந்த மாதிரி குண்டால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுக்காக தாங்க. இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஏர் எந்த வழியாகவும் காற்று வந்து வெளியே போகாத அளவுக்கு வெயிட் வந்து கனமாக கொடுத்துட்டு இப்படி விட்டுட்டோம்னா நம்ம தம் பிரியாணி வந்து கம கமன்னு ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குங்க.
பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் நோட்டிபிகேஷன் சிம்பல டின்னல் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. என் காணொலியை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.